இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறை என்பது மிக முக்கியமான ஒரு பொறிமுறை. ஒரு சர்வதேச நீதிமன்றம் என்பதற்கு மேலாக இந்த நாட்டில் நிலைக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாகத்தான் நாங்கள் அதனை காண்கிறோம். என்றால் இந்த நாட்டு சட்டத்தினாலேயே அது இயற்றப்பட்டால் அது அமுல்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிற நேரத்தில் அது இப்போ நடக்காது. இறுதியாக நடக்கப் போகிற ஒரு விடயத்தை பற்றி இப்பொழுது விவாதித்து பலர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சர்வதேச குற்றங்கள் இலங்கை சட்டத்தில் குற்றங்கள் அல்ல. முதல்ல அவைகள் குற்றங்களாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதற்கான முதலாவது சட்டம் பாராளுமன்றத்துக்கு வந்து இப்போ பின்போடப்பட்டிருக்குது. வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது ஒரு குற்றம் என்று சொல்லி இப்போ தான் அது வருது முதலாவது. அப்படி பல குற்றங்கள் இந்த நாட்டு சட்டத்தில் குற்றங்களாக முதல்ல அறிவிக்கப்பட வேண்டும், ஆக்கப்பட வேண்டும். அதெல்லாம் செய்த பிறகுதான் இது வேணும். இறுதியில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஆனால் எல்லாரும் அந்த இறுதியில் நடக்க போகிறத பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இடையில நடக்க போகிறத பற்றி ஒரு தான் கதைக்கிற இல்லை. அப்போ இடையில நடக்க போகிற விஷயங்களில் எங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இந்த குற்றங்களை குற்றங்களாக அறிவிக்கிறது, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி சர்வதேச நியமங்களின் படி இன்னொரு சட்டத்தை உருவாக்குவது, அப்படியான பல விடயங்கள் இருக்குது. அந்த நீதிமன்ற பொறிமுறை வருகிற போதும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆஜராக வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சட்டத்தரணிகளாலே ஒரு முக்கிய விடயமாக முன்னெடுக்கப்படும்.